ஹாஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசியாலஜில வந்து நம்ம எது பாத்துட்டு இருக்கிறோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கறது வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா, ரத்த குழாய்கள்னா என்ன, பிளட்னா என்ன, பிளட்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அதோட செல் டைப்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாமே வந்து பாத்துருப்போம். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இதயத்தோட அமைப்பு, ஓகேவா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டை வந்துதான் வந்து இதுல வந்து பார்க்க போறோம். இதயம் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க, ஒரு விசை இயக்க உறுப்பா வந்து இருக்கும், ஓகேவா, ஒரு பம்பிங் ஆர்கானா இருக்கும். அது எதிரானதா, தசையாலான ஒரு விசை இயக்க உறுப்பா வந்து இருக்கும். அப்புறம் இது எங்க நடுவுல இருக்கும் அப்படின்னா, ரெண்டு நுரையீரலுக்கு நடுவுல. சோ நார்மலாவே நமக்கு நுரையீரல் எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்கா, அந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து இருக்கும். அந்த நுரையீரலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உதர விதானம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதுவும் எதுக்குதான், சுவாசத்துக்குதான் வந்து யூஸ் ஆகுது. சோ ரெண்டு நுரையீரலுக்கு நடுவுல உதர விதானத்துக்கான மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சாய்வான நிலையில தான் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது, இதயம் அப்படிங்கறது வந்து இருக்கு. இது வந்து மசில்ஸ் பாத்துட்டோமா. சோ முக்கியமா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதோட முக்கியமான தசைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் தசை, இதோட சிறப்பான தசைக்கு பேர் தான் என்னது, கார்டியாக் தசை. அதுக்கப்புறம் இந்த தசை வந்து பொதுவாக வந்து இதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ரெண்டு அடுக்காலான ஒரு உறை வந்து இருக்கு, ஓகேவா, டபுள் வால்டு தான் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பெரிகார்டியம். அந்த ரெண்டு உறைக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெரிகார்டியம் உறை அப்படின்னு வந்து சொல்றோம். இதெல்லாமே வந்து பேசிக் தான், ஆனா ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரெண்டு வால் இருக்கு, ரெண்டு உறை இருக்கு. அப்ப ரெண்டு நடு, ரெண்டு உறைக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரவம் வந்து இருக்கு, ஓகே, ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு சொல்றோம். திரவம் இந்த ஃப்ளூயிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபிரிக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு, ஒரு உயவு பொருளா வந்து ஒரு உயவு பொருளா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, திடீர்னு நம்மளோட ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு காயம் வந்து ஏற்படுது அப்படின்னா, இந்த திரவம் தான் வந்து இந்த காயத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு உயவு பொருளா வந்து செயல்படும், ஓகேவா. சோ பொதுவா வந்து அந்த கார்டியாக் தசை, பெரிகார்டியல் உறை, அதுக்கப்புறம் பெரிகார்டியல் ஃப்ளூயிட், ஓகேவா, திரவம், இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கானது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் நம்மளோட இதயத்துல எத்தனை அறைகள் இருக்கும், நாலு அறைகளா, ரெண்டு ஆரிக்கிள் இருக்கும், ரெண்டு வென்ட்ரிக்கிள் வந்து இருக்கும். இப்ப மொத்தம் நாலு அறைகள் இருக்கும். அந்த நாலு அறைகள்ல மேல இருக்குது இல்லையா, மேல ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரிக்கிள்ஸ். வலது ஆரிக்கிள் ஒண்ணு, இடது ஒண்ணு, ஓகேவா, வலது ஆரிக்கிள் இடது ஆரிக்கிள். சோ மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆரிக்கிள், ஏட்ரியம் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஆரிக்கிள். அதோட இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏட்ரியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து ரெண்டு வென்ட்ரிகிள்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி வலது ஒண்ணு இடது ஒண்ணு, ஓகேவா. சோ வென்ட்ரிகிள், சோ மொத்தம் நமக்கு நாலு இருக்கும், மேல ரெண்டு ஆரிக்கிள், கீழே ரெண்டு வென்ட்ரிகிள். அதுக்கப்புறம் இந்த ஆரிக்கிள் வென்ட்ரிகிளார நடுல வந்து பிரிச்சிருக்குது இல்லையா, இந்த இடைச்சுவர், இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரிக்கிள் மேலையும் கீழே இருக்கிற வென்ட்ரிக்கிளையும் வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருக்கிற ஒரு கேப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து செப்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா. இப்ப ரெண்டு ஆரிக்கிளை பத்தி பாக்கலாம். சோ மொத்தம் நமக்கு எவ்வளவு ஆரிக்கிள்ஸ் இருக்கு, மேல ரெண்டு ஆரிக்கிள்ஸ் இருக்கா, அந்த ரெண்டு ஆரிக்கிள்ஸையும் பிரிக்கிற கேப் இருக்கா, ஓகேவா, மேல இருக்கிற ரெண்டு ஆரிக்கிளை மட்டும் பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு இன்டர்ஸ்டியல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர் ஏட்ரியல் செப்டம், ஓகேவா. ஆரிக்குலர் இடை தடுப்பு சுவர், ரெண்டு ஆரிக்கிளுக்கு நடுவில் இருக்கிறத வந்து ஆரிக்குலர் இடை தடுப்பு சுவர், இன்டர் ஏட்ரியல் செப்டம். இப்போ வலது இடதுன்னு இருக்கா, இப்போ வலது பக்கம் இருக்கிறத பாக்கலாம். வலது பக்கத்துல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா மூணு வெசல்ஸ் வந்து இருக்கும், மேல் பெருஞ்சிரை, கீழ் பெருஞ்சிரை, கரோனரி, சைனஸ், ஓகேவா. இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா, இங்க சிறை அந்த தமனி இதெல்லாமே வந்து பாத்துக்குங்க, ஓகேவா. மேற்பெருஞ்சிரை, கீழ்பெருஞ்சிரை, கரோனரி, சைனஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வலது பக்கத்துல வந்து இருக்குது. அடுத்து இடதுல, சோ லெப்ட் ஆரிக்கில வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நுரையீரல் சிறை வந்து இருக்கு, ஓகேவா. இந்த பக்கம் நமக்கு என்ன பார்த்தோம், மேல் பெருஞ்சிரை, கீழ்பெருஞ்சிரை, கரோனரி, சைனஸ் வந்து பார்த்தோம். சோ இந்த பக்கம் இடதுல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நுரையீரல் சிறை, பல்மனரி வெயின்ஸ் வந்து இருக்கு. சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியங்க, நமக்கு எந்த இடத்துல என்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புரிஞ்சுக்க முடியும். இதோட ஓகேவா, மேல ரெண்டு ஆரிக்கிள் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன இருக்கு, வென்ட்ரிக்கிள் இருக்கா, கீழே இருக்கிற ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். சோ இந்த ரெண்டு வென்ட்ரிக்கிளை பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வந்து இன்டர் வென்ட்ரிகுலார் சிஸ்டம், இடை வென்ட்ரிகுலார் தடுப்பு சுவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இதுல வலது வந்து பாத்துக்கோங்க, வலது வென்ட்ரிக்கல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பொது தமனியா வந்து இருக்கு. ஓகேவா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமனிகள் இருக்குது இல்லைங்க, நுரையீரல் பொது தமனி. ஓகேவா, பல்மனரி சங்க், இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நுரையீரல் பொது தமனி. அடுத்து இதோட இடது பக்கம் ஓகேவா, லெப்ட்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பெருந்தமனி வந்து இருக்கும், அயோட்டா. சோ வலது இடதுன்னு பிரிச்சிட்டோமா. சோ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரிக்கில், ரெண்டு ஆரிக்கில், கீழே இருக்கிறது ரெண்டு வென்ட்ரிக்கில். சோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வலது ஆரிக்கில், இன்னொன்னு வந்து இடது ஆரிக்கில். ஓகேவா, அதே மாதிரி வலது வென்ட்ரிக்கில், இடது வென்ட்ரிக்கில், இப்படி நாலு ஆரைகள் வந்து இருக்குது. சோ ஆரிக்கில் வென்ட்ரிக்கிளை பிரிக்கிறதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம், செப்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேல ரெண்டு வலது இடது ஆரிக்கில் மட்டும் இருக்கா, இதை பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அந்த இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற ரெண்டு வென்ட்ரிக்கிளை பிரிக்கிறதா வந்து அந்த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இடை வென்ட்ரிகுலர் தடுப்பு சுவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வரைக்கும். ஓகேவா, இப்ப இதுல இருக்கிற பார்ட்ஸ் இதுல மொத்தமா நமக்கு மூணு இருக்கு, மேல் பெருஞ்சலை, கீழ் பெருஞ்சலை, கரோனரி சைனஸ் அப்படின்னு இருக்கும். எங்க அப்படின்னா வந்து வலது ஆரிக்கில். அதே மாதிரி இடது ஆரிக்கில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நுரையீரல் சிரை, பல்மனரி வெயின்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாமே அப்ப அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் இருக்கா, ரைட் வென்ட்ரிக்கல். வலதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நுரையீரல் பொது தமனி, அதாவது என்ன இருக்கு அப்படின்னா பல்மனரி ட்ரங்க் வந்து இருக்கும். அடுத்து இடது வந்து பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெருந்தமணி, அயோட்டா வந்து இருக்கும். இது பொதுவா நம்ம தமணி அப்படின்னு சொல்லலாம், அயோட்டா. அவ்வளவுதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தமணிகள்னா என்ன, சிறைகள்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அதெல்லாம் ஞாபகம் இருந்தா இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து புரியும். அடுத்து இப்ப இந்த நாலு தவிர நமக்கு கரோனரி தமணி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா இதய தசைகளுக்கு, இதயத்தோட தசை என்ன கார்டியக் தசையா, சோ அதுக்கு ரத்தத்தை கொடுக்க ஒரு சிறப்பு தசை தான் வந்து இந்த கரோனரி தமணி. ஓகேவா, இப்ப அடுத்து பாக்கலாம் வால்வுகள். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளட்ட கொண்டு போறதுக்கு என்னென்ன வால்வுகள் வந்து இருக்கு அப்படிங்கறதா சொல்லியிருப்பாங்க. மொத்தம் ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்து யூஸ் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா பிளட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல தானே போகணும், கீழிறங்கிட்டு இருக்கிற மட்டும் மறுபடியும் என்ன ஆகாது, மேல வந்து போக கூடாது, டைரக்ஷன் மாறாம ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் வந்து இந்த வால்வுகள், வால்வ்ஸ் அப்படிங்கறது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இதுல நமக்கு மூணு வகை இருக்கு, த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஓகேவா, ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ், நமக்கு நேம்லயே கொடுத்துட்டாங்களா, ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், இது வந்து லெப்ட் ஆரிக்கல், லெப்ட் வென்ட்ரிக்கல். சோ நமக்கு நேம்ல என்ன இருக்கு, வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வா. சோ ரைட் சைடு மட்டும் பாத்துக்கோங்க, ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற வால்வ்ஸ். ஓகேவா, இதோட நேம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மூவிதல் வால்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். சோ இடது பக்கம் இருக்கிற ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிகலுக்கும் நடுவுல இருக்கிற வால்வ்ஸ். ஓகேவா, மெயிரிதல் வால்வு இல்லைன்னா மிட்ரல் வால்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து செமிலூனார் வால்வ்ஸ், சந்திர வால்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை சந்திர வால்வுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இந்த வலது வென்ட்ரிக்கல் இருக்கா இல்லைன்னா இடது வென்ட்ரிக்கல், சோ இங்கிருந்து பிளட் போறதுக்கான பிளட் ஃபுளோவுக்கான ஒரு வால்வ்ஸ் தான் வந்து அரை சந்திர வால்வு. ஓகேவா, செமிலூனார் வால்வ்ஸ், அதாவது பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டா. சோ ரெண்டுமே இங்கதானே இருக்கு, லெப்ட் ரைட்ல இருக்கா, சோ அதுக்கான வால்வ்ஸ். ஓகேவா, சோ இது மட்டும் வால்வ்ஸ் அப்படிங்கறத ஒரு தனியா வந்து பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு பாடிக்கும் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத வந்து பாக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளட்ல என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுதா. சோ இதுதான் வந்து இதோட ஃபுல் டயக்ராம். சோ ஃபர்ஸ்ட் நாலு சாம்பர், ஓகேவா, நாலு அறைகளா வந்து பிரிச்சிருப்போம், வலது ஆரிக்கில் ஒண்ணு, வலது வென்ட்ரிக்கல் ஒண்ணு, அதுக்கப்புறம் இடது ஆரிக்கில், இடது வென்ட்ரிக்கில். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு வலது ஆரிக்கல்லாம் மூணு பார்ட்ஸ் பார்த்தோமா, மேல் பெருஞ்சிரி, சுப்பீரியர் அந்த வெனாக்காவா, அதுக்கப்புறம் இன்டீரியர், அதுக்கப்புறம் வந்து கரோனரி சைனஸ். ஓகேவா, இந்த மூணு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து வலது ஆரிக்கல்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இடது ஆரிக்கல்ல நமக்கு என்ன இருக்கும், பல்மனரி வெயின்ஸ் இருக்குமா, நுரையீரல் சிறை வந்து இருக்கும். ஓகேவா,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வலது வென்ட்ரிக்கிள் ஓகேவா, ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து நமக்கு முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா வந்து நுரையீரல் பொதுத்தமணி அப்படின்னு பார்த்தோமா ஓகேவா. சோ இதெல்லாமே என்னென்ன இடத்துல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இடது வென்ட்ரிக்கிள் ஓகேவா. இப்போ இடது வென்ட்ரிக்கில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அயோட்டா பெருந்தமணி அப்படிங்கறது வந்து இருக்கும் ஓகேவா. இப்போ நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆர்கியல் வென்ட்ரிக்கிளையும் நம்ம பிரிக்கிற பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேல இருக்கிற ரெண்டு ஆர்கியல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த இன்டர் ஆர்கியல் செப்டம் அப்படின்னு சொல்லுவோமா. கீழ இருக்கிற ரெண்டு வென்ட்ரிக்கிளை பிரிக்கிறது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா. சோ இது வரைக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், வால்வுகள் அப்படிங்கறது வந்து பார்த்தோம். வால்வுகள் அப்படிங்கறது என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம மொத்தம் மூணு வகையான வால்வுகள் பார்த்தோம். மூவிதல் வால்வு ஒண்ணு, ஈரிதல் வால்வு ஒண்ணு, அதுக்கப்புறம் அரைச்சந்திர வால்வுகள் அப்படிங்கிறது. சோ மூவிதல் அப்படிங்கறது நமக்கு எங்க இருந்தது அப்படின்னா வலது பக்கம் ஆரிக்குலாரும் வென்ட்ரிகுலாருக்கும் நடுவுல இருந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம் மூவிதல் வால்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடது பக்கம் இந்த ரெண்டுக்கு நடுவுல இருந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஈரிதல் வால்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அரைச்சந்திர வால்வுகள். அரைச்சந்திர வால்வுகள் அப்படிங்கிறது இந்த நுரையீரல் பொதுத்தமணியிலையும் பெருந்தமணியில இருந்து போற வால்வுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அரைச்சந்திர வால்வுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா. இதோட நம்ம இது வரைக்கும் பார்த்த பிக்சர் வந்து நம்ம பார்த்த இது வந்து அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னா இந்த பிளட் எந்த இடத்துல இருந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத வந்து பாக்கலாம். ரத்த ஓட்டத்தை வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாடி நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து எடுத்துக்குவோம். உடல் உறுப்புகள் வந்து நமக்கு ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் வந்து எடுத்துக்கும் ஓகேவா. நம்மளோட உடல் உறுப்புகள்ல எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க போகும் அப்படின்னா வலது ஆரிக்கிலுக்கு தான் போகும் ஓகேவா. ஆக்சிஜன் இல்லாத இல்லைன்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் பார்த்தீங்க என்னன்னு பாத்துக்குங்க. நமக்கு சிறைகள் இருக்கா, மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை பார்த்தோமா, சிறைகள்னாலே நமக்கு என்ன பண்ணும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் வந்து கொண்டு போகும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு உடல்ல இருந்து வலது ஆரிக்கிலுக்கு ஓகேவா, ரைட் ஆரிக்கலுக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் தான் வந்து வரும் பாத்தீங்க அப்படின்னா. இங்க ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் தான் இப்ப வந்து இருக்கு. இப்ப இந்த பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மூவிதல் வால்வு இருக்கா, இது வழியே அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா கீழ இறங்கும். இந்த ஃப்ளோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவிதல் வால்வு வழியா வந்து கீழ இறங்கும். அப்போ இதுலயே நமக்கு இப்ப இங்க என்ன இல்ல ஆக்சிஜன் இல்லையா, நமக்கு வலது பக்கம் வலது ஆரிக்கல்லையும் ஆக்சிஜன் இல்ல, வலது வென்ட்ரிக்கிளே நமக்கு என்ன இப்போ ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் தான் வந்து இருக்கு இது வரைக்கும் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்கு நுரையீரல் பொது தமணி பல்மனரி ட்ரங்க் இருக்கா. பொதுவா தமணி வந்து என்ன பண்ணும் ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை தான் கொண்டு போகும். ஆனா நுரையீரல் தமணி மட்டும் என்ன பண்ணும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு போகுமா. இங்க கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டா வருதா. இந்த இடத்துல ஆக்சிஜனே இல்ல, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரல் பொது தமணி வந்து இங்க இருக்கிறதா என்னது அரைச்சந்திர வாழ்வுகளா. அரைச்சந்திர வாழ்வுகள் வழியா நமக்கு எங்க போகுது அப்படின்னா லங்ஸுக்கு வந்து போகும் ஓகேவா. இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நமக்கு எங்க போகுது அப்படின்னா நுரையீரலுக்கு வந்து வருது ஓகேவாங்க. சோ பாடியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து எங்க வருது அப்படின்னா வலது ஆரிக்கல்ல இருந்து வருது. வலது ஆரிக்கல்ல இருந்து அந்த பிளட் அப்படியே எங்க போகுது அப்படின்னா வலது வென்ட்ரிக்கிளுக்கு வந்து போகுது. சோ வலது பக்கம் ஃபுல்லாவே நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லங்ஸுக்கு வந்து போயிருச்சா நுரையீரலுக்கு, ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நுரையீரலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குமா. அப்ப அது வந்து சுத்திகரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஆக்சிஜன் வந்து எடுத்துக்குது. சோ சுத்திகரிச்சுக்கிட்டு ஆக்சிஜனோட இருக்கிற ரத்தம் நமக்கு டைரக்டா எங்க போகுது அப்படின்னா நுரையீரல் சிறைக்கு மூலமா இங்க போகும் ஓகேவா. இதெல்லாமே என்னதான் நமக்கு ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் எங்க போகுது அப்படின்னா இடது ஆரிக்கலுக்கு போகுது ஓகேவா, லெப்ட் ஆரிக்கலுக்கு போகுது. இப்போ இங்க சிறை பார்த்தோமா, இங்க இருக்கிறது என்னது பல்மனரி வெயின்ஸ் தானே. பொதுவா சிறைகள் என்ன பண்ணும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு போகும். ஆனா நுரையீரல் சிறை மட்டும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை கொண்டு போகும்னு பார்த்தோமா. சோ அந்த கண்டிஷன் எல்லாமே இங்க ஞாபகம் வச்சுக்குங்க. இப்ப லங்ஸுக்கு போய் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஆக்சிஜனை வாங்கிட்டு நமக்கு டைரக்டா எங்க போகுது அப்படின்னா இடது ஆரிக்கலுக்கு தான் வந்து போகுது ஓகேவா. நுரையீரல் சிறைக்கு தான் வந்து போகுது பல்மனரி வெயின்ஸ் மூலமா வந்து இடது ஆரிக்கலுக்கு வந்து போகுது. இப்ப இந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ஆக்சிஜன் இருக்கா, இந்த இடத்துல நமக்கு எல்லாமே ஃபுல்லா எப்படி இருக்கு ஆக்சிஜன் இருக்கிற ரத்தமா தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படியே நமக்கு ஈரிதல் வாழ்வு இருக்கா, இந்த ஈரிதல் வாழ்வு மூலமா நமக்கு எங்க இறங்குது அப்படின்னா அந்த பிளட் வந்து சுருங்கும் போது எங்க வருது அப்படின்னா இடது வென்ட்ரிக்கிளுக்கு வந்து வருது. அப்ப இடது வென்ட்ரிக்கிளையும் நமக்கு என்ன இருக்கு ஆக்சிஜன்
இருக்கிற ரத்தம் தான் வந்து இருக்கு. அடுத்து இப்ப தமனி இருக்கா, இந்த இடத்துல என்ன பைப் இருக்கு நமக்கு, தமனி இருக்கு. தமனி எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை தானே கொண்டு போகும். இப்ப இதயத்திலிருந்து தமனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை இங்க இருக்கிற வாழ்வுக்கு என்னது, அரைச்சந்திர வாழ்வா. இங்கேயும் அரைச்சந்திர வாழ்வு தான், இங்கேயும் அரைச்சந்திர வாழ்வு தான். இப்ப ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் அரைச்சந்திர வாழ்வுகள் வழியும் மறுபடியும் எங்க போகுது அப்படின்னா, பாடிக்கு வந்து போகுது, உடல் உறுப்புகளுக்கு போகுது. ஓகேவா, இவ்வளவுதாங்க நமக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா, இது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியா இருக்கும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பாடி உடல்ல இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வலது ஆரிக்கலுக்கு வருது, வலது ஆரிக்கல இருந்து அப்படியே ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எங்க போகுது அப்படின்னா, வலது வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஓகேவா, இங்க இருக்கிற ரத்தம் எங்க போகுது அப்படின்னா, நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல போய் பிளட் எல்லாமே பியூரிஃபை ஆகி அந்த இடத்துல ஆக்சிஜனை வாங்கிட்டு, ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் டைரக்டா எங்க போகுது அப்படின்னா, இடது ஆரிக்கலுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் எங்க இறங்குது நமக்கு அப்படின்னா, இடது வென்ட்ரிக்கலுக்கு வந்து இறங்குது. அங்கிருந்து தமனிகள் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் வந்து பாயும். ஓகேவா, இதுல வந்து இவ்வளவுதாங்க. என்ன பார்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதோட நமக்கு ஹியூமன் ஸ்ட்ரக்சர், இதோட அமைப்பு, பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறது வந்து முடியுது. இதோட நமக்கு பிளட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ரத்த ஓட்டத்தோட வகைகள், இப்படி பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பாத்துட்டோமா, அதுல ஃப்ளோ ஆகாதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறதா இது. சோ மொத்தமா வந்து பிளட் அப்படின்னு எடுத்துட்டோம்ல, ஆக்சிஜன் இருக்கிற ரத்தமும் இருக்கும், ஆக்சிஜன் இல்லாத ரத்தமும் இருக்கும், ஆக்சிஜனேட்டடாவும் இருக்கும், டி ஆக்சிஜனேட்டடாவும் இருக்கும். சோ அதை பொறுத்து நம்ம ரெண்டு டைப்பா வந்து பிரிப்போம். சிஸ்டமிக், ஓகேவா, உடல் ரத்த ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில எங்க ரத்தம் வந்து போகுது அப்படிங்கறதா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இது வலது ஆரிக்கல் இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல் இடது வென்ட்ரிக்கலாம். இப்போ இது எங்கிருந்து எங்க போகும்னு பாத்துக்கோங்க, இடது வென்ட்ரிக்கல் இருந்து வலது ஏற்றத்துக்கு வந்து போகும். ஓகேவா, இடது வென்ட்ரிக்கல், இப்ப இதுலதானே நமக்கு ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் இங்க பாடிக்கு போகுமா, ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் எங்க போகும் அப்படின்னா, இடது வென்ட்ரிக்கல். ஓகேவா, லெப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வலது ஆரிக்கல்ல நமக்கு என்ன கிடைக்கும், பாடியிலிருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் கிடைக்குமா. நமக்கு சர்க்குலேஷன் எப்படி இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கிறதாவும் இருக்கலாம், ஆக்சிஜன் இல்லாததாவும் இருக்கலாம். சோ அதுதான் இது. ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, வந்து இடது வென்ட்ரிக்கல் இருந்து நமக்கு வலது ஏற்றத்துக்கு வந்து போகும். சோ இது ஃபுல்லாவே அந்த பாடி வந்து போகும். அதாவது என்ன பண்ணும், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வந்து எடுத்துட்டு வரும். சோ அதுதான் இது. ஓகேவா, சிஸ்டமிக் உடல் வழியா வந்து ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகுறது. அடுத்து நுரையீரல் ரத்த ஓட்டம், பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா, நுரையீரல்ல எந்த ரத்தம் வந்து வருது அப்படிங்கறதா. நுரையீரலுக்கு நமக்கு ரத்தம் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து வருமா. சோ நமக்கு லங்ஸ் இங்கதானே இருக்கு, இங்க. ஓகேவா, வலது வென்ட்ரிக்கல் இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அது எங்க போகும் அப்படின்னா, இடது வென்ட்ரிக்கலுக்கு வருமா, ரைட் வென்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இடது வென்ட்ரிக்கல். இதுதான் வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நுரையீரல் வழியா அந்த பிளட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளோ ஆகணும். அடுத்து மூணாவது, கரோனரி சர்க்குலேஷன், கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த கரோனரி தசை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சோ அது என்ன பண்ணும், இதய தசைகளுக்குன்னு ஒரு சிறப்பா ரத்தத்தை வந்து கொடுக்கும். இதய தசைகளுக்கு மட்டுமே ரத்தம் போறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, வந்து கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ டைப்ஸ் மொத்தம் மூணு, சிஸ்டமிக் ஒண்ணு, அடுத்தப்புறம் உடல் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் ரத்த ஓட்டம் பல்மனரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரோனரி சுற்றோட்டம். ஓகேவா, கரோனரி சர்க்குலேஷன். இதுல வந்து அவ்வளவுதாங்க, இதோட சுற்றோட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பொதுவா கொடுத்திருப்பாங்க, டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது. சோ இது என்ன அப்படின்னா, ஹார்ட் வழியா ரெண்டு டைம் அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகும். ஓகேவா, ஹார்ட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு டைம் வந்து சர்க்குலேட் ஆகும், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேவா, ஒரு அந்த சுற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையாக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது நம்ம என்ன சொல்றோம், இரட்டை ரத்த ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப நாமளே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துட்டு வரும், அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு போய் ஆக்சிஜன் வாக்கும், மறுபடியும் பாடியில இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வந்து கொண்டு வரும். சோ அந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முழுமையாகிட்டே இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் வந்து இரட்டை ரத்த ஓட்டம்.
அடுத்து ஒற்றை ரத்த ஓட்டம். சோ இது என்ன அப்படின்னா, இதயத்துக்குள்ள ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்து பிளட் வந்து போகும். இந்த பிளட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் ஆகும். ஓகேவா, ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், சோ ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மிக்ஸ் ஆகும். முன்னாடி டபுள் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகாது, ரெண்டுக்குமே தனித்தனி பாத்து தனித்தனி வழிகள் வந்துருக்கும், அதுல வந்து போயிடும். ஆனா சிங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் அந்த மேன்கள் இருவாழ்விகள் அது எல்லாமே. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டாபிக். ஓகேவா, ஹார்ட் பீட் இதய துடிப்பு அப்படின்னா என்ன? ஸோ இதயம் ஒரு டைம் வந்து முழுசா சுருங்கி வெறியறதான் நம்ம என்ன சொல்றோம், இதய துடிப்பு அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப முழுமையா ஒரு முறை என்ன ஆகணும் அப்படின்னா சுருங்கி விரிவடையணும். இதுல முக்கியம் சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படிங்கறதுதான். ஒரு டைம் வந்து அந்த ஹார்ட் வந்து என்ன ஆகுது, சுருங்குது இல்லையா, சுருங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிஸ்டோல். அதே அந்த இதயம் வந்து சுருங்கிட்டு விரிவடையுது இல்லையா, விரிவடைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டயஸ்டோல். ஓகேவா, சுருங்கி விரியணும், சிஸ்டோல் டயஸ்டோல் ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதய துடிப்பு வந்து எப்படி பரவுது? ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளோட இதயம், ஹியூமன்ஸோட இதயம் எல்லாமே வந்து மயோஜெனிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா இதய துடிப்பை ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க, நியூரோஜெனிக் ஒன்னு மயோஜெனிக் ஒன்னு. அது வந்து பின்னாடி பார்ப்போம். இப்ப ஹியூமனோட ஹார்ட் வந்து எப்படி இருக்கும், என்ன டைப்ல இருக்கும் அப்படின்னா வந்து மயோஜெனிக் டைப்ல வந்து இருக்கும். இந்த மயோஜெனிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா சைனோ ஏட்ரியல் கணு அப்படின்னு வந்து ஒண்ணு இருக்கும். சைனோ ஏட்ரியல் நோடு எஸ்ஏ கணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா மேற்பெருஞ்சரைக்கு பக்கத்துல. மேற்பெருஞ்சரை எங்க இருக்கு நமக்கு, வலது வாரிக்கல இருக்கா, இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த எஸ்ஏ கணவு தான் வந்து இதயத்தோட பேஸ் மேக்கரா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இந்த எஸ்ஏ கணவு தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட துடிப்பு, ஓகேவா, அதோட அந்த மின் தூண்டல வந்து ஸ்டார்ட் பண்ணுது. எஸ்ஏ கணவு வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு இது எங்க போகும் அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலா இருக்கு. இப்ப இங்க இருக்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க துடிப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி எங்க போகும் அப்படின்னா இந்த இடத்துல போகுமா, இந்த வலது பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இந்த துடிப்பு அப்படிங்கறது பரவும். அதுக்கப்புறம் இது பரவுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கீழே சாரி லெப்ட் ஆரிக்கிலா, சோ இந்த ஆரிக்கில் ஃபுல்லாவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த துடிப்பு வந்து பரவும். அதுக்கப்புறம் இது அப்படியே கீழே பரவுமா வென்ட்ரிக்கிளுக்கு, அந்த துடிப்பு என்ன ஆகும் அப்படின்னா வென்ட்ரிகுலாருக்கு வந்து பரவும். சோ இதை வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மின் தூண்டல் எங்கெல்லாம் பரவுது அப்படின்னா ஃபுல்லா ஆரிக்கிலுக்கு பரவும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே என்ன ஆகும் அப்படின்னா வென்ட்ரிகுலுக்கு வந்து வரும். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றை, அதுக்கப்புறம் வந்து புக்கிஞ்சி கற்றைகள். சோ இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மின் தூண்டலுக்காக இருக்கும். சோ இதுதான் வந்து இதய துடிப்பு பரவல். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ஆரிக்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வென்ட்ரிகுலுக்கு அந்த தூண்டல்கள் பரவி அது வந்து சுருங்கும். சோ இது யாரு இங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எஸ்ஏ கணுதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல்ஸ், இப்ப ஹார்ட் பீட் பார்த்தோமா அதே மாதிரிதான் பல்ஸ் அப்படிங்கிறது நாடி துடிப்பு. இந்த பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தமனிகளுக்கு வந்து உந்தி தள்ளப்படுமா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எது சுருங்கும், ஆரிக்கில். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ஆரிக்கில் சுருங்கும் போது அதுல இருக்கிற பிளட் அப்படியே எங்க வரும், கீழே இருக்கிற வென்ட்ரிக்கிளுக்கு வருமா. ஓகேவா, இப்ப இதுல இருக்கிற பிளட் வந்து சுருங்குச்சு, இந்த பார்ட் வந்து மேல ஆரிக்கிள்கள் வந்து சுருங்குது அப்படின்னா பிளட் அப்படியே கீழாகி ஃப்ளோ ஆகி எங்க வரும், வென்ட்ரிக்கிளுக்கு வந்து வரும். இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து சுருங்குது அப்படின்னா இங்க ரெண்டு தமனிகள் பார்த்தோம்ல, நுரையீரல் பொது தமனியும் பெருந்தமனியும். ஓகேவா, சோ இந்த தமனிகளுக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட், இப்ப இது சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பிளட் வந்து வரும். சோ ரத்தம் ஒவ்வொரு முறையும் இந்த ரெண்டு தமனிகளுக்குள்ளயும் உந்தி தள்ளப்படும் போது இந்த தமனிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா விரிவடையும். இப்ப இது சுருங்குது அப்படின்னா பிளட் அதிகமா ஃப்ளோ ஆகுமா, அப்ப அந்த பைப் வந்து என்ன ஆகும், விரிவடையும். அதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாடி துடிப்பு அப்படின்னு வந்து சொல்றோம். சோ ஒரு நிமிஷத்துக்கு நார்மல் எத்தனை முறை துடிக்கும் அப்படின்னா 70-90 முறைகள் வந்து துடிக்கும். இது ஓகேவா. அடுத்து இதய சுழற்சி, கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்ன? சோ ஒரு இதய துடிப்பு பாத்துட்டோம், சுருங்கி விரியறதா என்னன்னு சொல்றோம், இதய துடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது சுருங்கி முடிவு சாரி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துடிப்பு துவங்குவதற்கும் முடியறதுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வரிசை கிரகமான நிகழ்வுகள். சோ என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்குது ஒரு டைம் அது வந்து துடிக்கிறதுக்கு என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்குதோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இதய சுழற்சி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா, இதுல மொத்தம் மூணு நிகழ்வுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலா ஒரு டைம் அந்த கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா 0.8 seconds வந்து ஆகுது. ஓகேவா, 0.8 வினாடிகள் வந்து ஆகும். அதுல மொத்தம் மூணு.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். ஓகேவா, ஏட்ரியல் சிஸ்டோல்னா என்ன, அந்த மேல இருக்கிற ஆதிக்கல்கள் வந்து என்ன ஆகணும், சுருங்கணும். மறுபடியும் அதேதாங்க, மேல இருக்கிற ஆரிக்கைகள் வந்து சுருங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் ஆகுது, 0.1 செகண்ட் வந்து ஆகுது. இப்ப இது சுருங்குச்சு அப்படின்னா கீழ இருக்கிறது என்ன ஆகும், விரிவடைஞ்சிருக்குமா. இப்ப கீழ இருக்கிறது சுருங்கிறதுக்கு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஓகேவா, இது சுருங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆகுது, 0.3 செகண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் வந்து விரிவடைறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 0.4 செகண்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிக்கல் இருக்கா, கீழே ரெண்டு வென்ட்ரிக்கல் இருக்கா. இப்ப மேல ஆரிக்கல் வந்து எங்க பிளட் ஃபுல்லா இருக்கு, இது சுருங்குது அப்படின்னா இந்த பிளட் வந்து நமக்கு எங்க போகும், வென்ட்ரிக்கலுக்கு போகுமா. அப்ப இதுக்கான டைம் மட்டும் நமக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னா 0.1 செகண்ட் ஆகுது, அதாவது இது சுருங்குறதுக்கு. இது சுருங்குச்சு அப்படின்னா பிளட் எங்க போகும், வென்ட்ரிக்கலுக்கு போகுமா. அப்ப வென்ட்ரிக்கல் வந்து என்ன ஆகும், விரிவடையுமா. சோ அது விரிவடைறதுக்கு 0.4 செகண்ட் ஆகுது. ஓகேவா, இப்ப இது நல்லா விரிவடைஞ்சிருச்சு, விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் இது மறுபடியும் பிளட் கீழே தானே தள்ளும். அப்ப அது தள்ளுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகுது, சுருங்கும் போது 0.3 செகண்ட் ஆகுது. இது வந்து இவ்வளவுதான், இதுல அந்த டைம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து ஹார்ட் சவுண்டு, இதய ஒலிகள். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேக்குற சவுண்டு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா லம்பு. ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதய துடிப்புக்கு ஃபர்ஸ்ட் கேக்குற சவுண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், லவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது என்ன அப்படின்னா 0.8 செகண்ட்ல. ரெண்டாவது கேக்குறதா வந்து பாத்தீங்கன்னா வந்து டப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன். ஓகேவா, ஒரு குறுகிய காலத்துல மட்டும்தான் வந்து இது வந்து இருக்கும். இதே ஒலிகள் அப்படிங்கிறது லப் ஒன்னு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டப் ஒன்னு. இதுல இவ்வளவுதாங்க, இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது ஆக்சிஜன் வந்து எப்படி போகுது, அந்த பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம், அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பல்ஸ்னா என்ன, ஹார்ட் பீட்னா என்ன, அதோட டைம் டியூரேஷன் என்ன. அதுக்கப்புறம் வந்து இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுண்டு, இதெல்லாம் தான் பார்க்க, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டாபிக். அதுக்கப்புறம் என்னன்னா சர்க்குலேட்டரியோட டைப்ஸ் என்ன, அந்த ஓப்பன் டைப் ஒன்னு, க்ளோஸ்டு டைப் ஒன்னு. ஓகேவா, இதெல்லாமே நீங்க தனித்தனியா படிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். அடுத்து இப்ப பார்க்க போறது பாத்தீங்க வந்து பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் அப்படிங்கறது என்னன்னா பொதுவா தமனிகளை தான் சொல்லுவாங்க, ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, சோ அதுதான். சோ தமனிகள் வழியா பிளட் வந்து போகுது அப்படிங்கும் போது அந்த தமனிகளோட சுவர்கள ஒரு அழுத்தம் வந்து ஏற்படுமா. எப்பவுமே ஒரு பைப்ல வந்து தண்ணி நல்லா ஃப்ளோவா போச்சு அப்படின்னா அந்த பைப்ல வந்து என்ன விரியும், விரியும் இல்லையா. சோ அதே கான்செப்ட் தான் இதுலயும், இந்த தமனிகள் வந்து பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் வந்து ஏற்படுத்துற அழுத்தத்துக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைப்பா ஒண்ணு சொல்லிருப்பாங்க, சிஸ்டோலிக் ஒண்ணு, டயஸ்டோலிக் ஒண்ணு. சிஸ்டோலிக் அழுத்தம் ஒண்ணு, டயஸ்டோலிக் அழுத்தம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சிஸ்டோலிக். சிஸ்டோலிக்ல வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா வென்ட்ரிகுலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்ட்ரிகுலர் வந்து சிஸ்டோல், அதாவது வென்ட்ரிகுலர் வந்து சுருங்கும் போதுதானே நமக்கு கீழே தான தமனிகள் இருக்கு. சோ தமனிகள் வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். சோ வென்ட்ரிகுலர் போது இடது வென்ட்ரிகல்ல சுருங்குற பெருந்தமணி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டயஸ்டோலிக். டயஸ்டோலிக் அப்படின்னா என்ன, விரிவடையும். ஓகேவா, இதுல சிஸ்டோலிக்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரா இருக்கு. இடது வென்ட்ரிகல் வந்து சுருங்குச்சு அப்படின்னா இந்த பிளட் நமக்கு என்ன ஆகும், பெருந்தமணி மூலமா தானே ஃப்ளோ ஆகும். அப்ப அதுல என்ன ஆகும் அப்படின்னா பெருந்தமணியில ரொம்ப ஸ்பீடா ஃப்ளோ ஆகும் போது நமக்கு ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையா வந்து இருக்கும். ஓகேவா, ஹை பீக்ல வந்து இருக்கும். அடுத்து டயஸ்டோலிக். ஓகேவா, டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா டயஸ்டோல் என்ன, விரிவடையுமா. இப்ப பிளட் வந்து அந்த தமனிகள் வந்து சரி வென்ட்ரிகுலர் வந்து விரிவடையுது அப்படிங்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறதா, வென்ட்ரிகல் வந்து விரிவடையதன் காரணமா அழுத்தம் வந்து என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ஏன்னா அந்த இடத்துல பிளட்டே இல்ல விரிஞ்சதுனால. ஓகேவா, வென்ட்ரிகுலர்லயே ஃபுல்லா பிளட் வந்து நின்றுச்சு. அப்ப தமனிகள் வழியா நமக்கு என்ன போகாது, பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூவா தான் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல அழுத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். சிஸ்டோலிக் அப்படிங்கும் போது அதிகமா இருக்கும், டயஸ்டோலிக் அப்படிங்கும் போது கம்மியா இருக்கும். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமனோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 120/80 தான் வந்து இருக்கும். ஓகேவா, 120/80 அந்த மில்லிமீட்டர் பாதரச அளவுக்கு தான் வந்து இருக்கணும். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சிஸ்டோலிக் இருக்கா, சிஸ்டோலிக் வந்து 150 மேல போகக்கூடாது. சிஸ்டோலிக் வந்து என்ன போகக்கூடாது, 150 மேல வந்து போகக்கூடாது. டயஸ்டோலிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 மேல போக கூடாது.
இப்போ நார்மலா வந்து இவ்வளவுதான். ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா 120/80 தான். இதே ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்னா சிஸ்டோல் எவ்வளவு தான் இருக்கலாம், 150 தான் இருக்கலாம், டயஸ்டோல் வந்து 90 தான் வந்திருக்கலாம். இதுக்கு மேல வந்து போக கூடாது. அடுத்து ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் அப்படின்னாலே நமக்கு என்னதான், ஹையா இருக்கிறதானே. சோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹைப்பர் அப்படின்னா கம்மியா இருக்கிறதா, கம்மியா இருக்கிற பிளட் ப்ரெஷர், ஓகேவா, குறை ரத்த அழுத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன சின்னதுதாங்க. அடுத்து ஸ்டெத்தோஸ்கோப். சோ இது நமக்கு தெரிஞ்சதுதானே. ஸ்டெத்தோஸ்கோப் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்டோட சவுண்ட் வந்து கேட்பாங்க, இதய துடிப்போட சவுண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதன் மூலமா வந்து உள்ள உறுப்புகள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கான ஒரு கருவி. அதுக்கப்புறம் ஸ்பிக்மோமேனோமீட்டர், இந்த பிளட் ப்ரெஷரை வந்து கணக்கிடுறதுக்கான ஒரு கருவி தான் என்ன அப்படின்னா ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மோனோமெட்ரிக், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் டிஜிட்டல் டைப் எல்லாத்துலயுமே வந்து ஸ்டெத்தோஸ்கோப் ஆகட்டும் ஸ்பிக்மோமேனோமீட்டர் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னா டிஜிட்டலுமே வந்து வந்துருச்சு. அடுத்து ஸோ டிஸார்டர்ஸ், இப்போ வந்து இதயம்னா என்ன, இதயம் வந்து எப்படி செயல்படுது, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தோமா. இப்போ இதயத்துல வர நோய்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மிகை ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். ஸோ இதோட அளவு எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா, எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதய தசை தமனி நோய், கரோனரி ஹார்ட் டிசீஸ். இது என்ன அப்படின்னா அந்த தமனி இருக்குது இல்லையா ஆர்டரிஸ், ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொழுப்புகள் வந்து அந்த பைப்புக்குள்ள, ஓகேவா, தமனிக்குள்ள ஏதாவது ஒரு கொழுப்புக்குள்ள இல்ல வேற ஏதாவது பொருட்களோ படிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பைப்புல என்ன ஆகாது, நமக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்ப அதனால வர நோய். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம். இந்த பக்கவாதம் என்ன அப்படின்னா இப்போ மூளைக்கு போற ரத்த குழாய்கள் இருக்குது இல்லையா, அதுல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்தம் வந்து எங்க போகாது, நமக்கு பிரெயினுக்கு, மூளைக்கு வந்து போகாது. ஸோ அப்போ வர நோய்க்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதம். அதுக்கப்புறம் மார்பு முடக்கு வலி, என்ஜைனா பெக்டாரிஸ். இதுவும் இது ஒரே மாதிரிதாங்க. அந்த தமனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன ஆயிரும், தமனியில வந்து ஏதாவது ஒரு அடைப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளட் வந்து நமக்கு எங்கேயே போகாது, ஹார்ட்டுக்கே போகாதா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதயத்துக்கு வந்து ரத்தம் போகாதப்போ, அந்த அதுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காதப்போ பாத்தீங்க அப்படின்னா இதயத்துல ஒரு சின்ன ஒரு வலி வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மார்பு முடக்கு வலி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் இதய செயலிழப்பு இல்லைன்னா இதய தசை நசிவுறல் நோய். ஸோ இதய தசை வந்து ஏதாவது ஒரு காரணத்தால நசிவுறது சிதைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நோய். அடுத்து ரொமாண்டிக் இதய நோய், ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ரொமாண்டிக் இதய நோய் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா, அது வந்து தொண்டையில வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், ஓகேவா. அந்த பாக்டீரியா ரொம்ப முக்கியம், ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா தொண்டையில வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த தொண்டையில பாதிப்பு ஏற்படும்போது நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிகளை வந்து உருவாக்குமா, அப்படி ஆன்டிபாடிகள் வந்து அதுக்கு எதிராக வந்து உருவாகும் போது அது எதையும் சேர்த்து பாதிக்குது, அந்த ஆன்டி உருவாகிற ஆன்டிபாடி எதையும் பாதிக்குது அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டையுமே வந்து பாதிக்கும், ஓகேவா. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கஸ் பாதிக்கும் போது தொண்டையை பாதிக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு காய்ச்சல் வந்து ஏற்படும். அப்ப நம்மளோட பாடி வந்து அந்த காய்ச்சலை எதிர்க்கிறதுக்காக எதை உருவாக்கும், ஆன்டிபாடிகள், எதிர்பொருட்களை வந்து உருவாக்குமா. ஸோ அந்த எதிர்பொருட்கள்னால உருவாகிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொமாண்டிக் இதயம், அது வந்து நம்மளோட இதயத்தை வந்து பாதிக்கும். முக்கியம் வந்து அந்த ஆன்டிபாடி வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் பாக்டீரியா, ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா, ஓகேவா. அடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இப்ப வந்து நம்மளோட ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்குவோம் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டதுதான். ஆஞ்சியோகிராம், ஓகேவா, எக்ஸ்கதிரை யூஸ் பண்ணி ஆஞ்சியோகிராம் வந்து பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த தமனிகளை பார்த்தோம்ல, தமனிகளை வந்து ஏதாவது அடைப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நீக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆன்ஜியோபிளாஸ்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி, ரத்த குழல் மாற்றுப்பாதை அறுவை சிகிச்சை. இப்ப நம்ம பாடியில அந்த ரத்த குழாய்கள் பார்த்தோம்ல, அதுல ஏதாவது ஒன்று வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா வேற உறுப்புகள் இருக்கிற அந்த குழாய்கள் எடுத்து அந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்ப நம்ம கால்ல வந்து ரத்த குழாய்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து பாதிப்படைஞ்ச குழாய்களுக்கு பதிலாக பிக்ஸ் பண்ணி பிளட் வந்து ஓட வைப்பாங்க, அதுதான் வந்து பைபாஸ் சர்ஜரி. அதுக்கப்புறம் இதய மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளேஷன், ஓகேவா. இது என்ன அப்படின்னா பிரெயின் டெத் ஆயிருப்பாங்க இல்லையா, மூளைச்சாவு அடைஞ்சவங்களோட இதயத்தை வந்து அந்த இதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எடுத்து வந்து மாத்துறது. அடுத்து சிபிஆர், இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இந்த எமர்ஜென்சி கேஸ்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டக்குனு யாருக்காவது இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாய் வச்சு வாய் மூலமா வந்து அந்த காற்று வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிபிஆர்.
ஓகேவா? சோ இதுதான் வந்து இதுக்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ். என்னென்ன நோய்கள், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கறது அவ்வளவுதான். அடுத்து இப்ப நமக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான், ரத்தத்தோட டைப்ஸ். ஓகேவா? பிளட் டைப்ஸ், ரத்த வகைகள், சாரி பிளட் குரூப்ஸ், என்னென்ன குரூப் இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதே தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து கார்ல் ஆன்ஸ்டீனர். இவருதான் என்ன பண்றாரு அப்படின்னா, 1900 ஏ பி ஓ அப்படிங்கிற மூணு குரூப் மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? கார்ல் ஆன்ஸ்டீனர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏ பி ஓ அப்படிங்கிற ஒரு மூணு குரூப்பை மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெகாஸ்டிலோ ஸ்டைனி, இவங்க ரெண்டு பேரும் நமக்கு எதை கண்டுபிடிக்கிறாங்க, 1902 ஏ பி அப்படிங்கிற குரூப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நம்ம டோட்டலா வந்து நாலு குரூப்ஸ், ஏ ஒன்னு பி ஓ ஏபி. ஓகேவா? நாலு குரூப்ஸ் பிளட் வந்து இருக்கு. இதுல முக்கியமா எல்லா பிளட்லயுமே வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ரெண்டு பொருட்கள் வந்து இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிஜென், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ், ஏஜெட் பொருட்கள். சோ ஒவ்வொரு பிளட் குரூப் எதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்கும், ஆன்டிஜென் ஒன்னு இருக்கும், ஆன்டிபாடி அப்படிங்கிற ஒரு பேரு ஒரு பொருட்கள் வந்து இருக்கும். மேல்புறத்துல இருக்கும், ஆன்டிபாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்கும். மொத்தம் நாலு குரூப்ஸ், ஏ பி ஓ ஏபி. இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓ, சாரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏ, ஏவோட ஆன்டிஜென். ஆன்டிஜென் எங்க இருக்கும், ஆர்பிசியோட மேல இருக்குமா? சோ ஏவோட ஆன்டிஜென் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ தான், அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்டிபாடி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பி. ஓகேவா? ஏவோட ஆன்டிஜென் வந்து ஏ தான், ஆன்டிபாடி அப்படிங்கறது பி. இப்போ டொனேட் டு, இப்ப ஏ வந்து யாருக்கெல்லாம் பிளட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஏ குரூப் இருக்கிறவங்களுக்கும் ஏபி குரூப் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஏ எந்த இடத்துல இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. ரிசீவ் ஃப்ரம், யார்கிட்ட இருந்து இவங்க பிளட் வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஏ கிட்ட இருந்து ஓ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ எடுத்துட்டீங்கன்னா ஆன்டிஜென் ஏ தான், ஆன்டிபாடி என்ன, பி. ஓகேவா? இவங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஏக்கும் ஏ பிக்கும் கொடுக்கலாம். இவங்க யார்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னா, ஏக்கும் ஓ கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பி, பினா நேம்லயே வந்துருச்சா, அப்ப அதோட ஆன்டிஜென் என்னதான், பி. ஆன்டிபாடி வந்து ஏ, இவங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, பிக்கும் ஏ பிக்கும் கொடுப்பாங்க. யார்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னா, பிக்கும் ஓ கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபி, ஏபியோட ஆன்டிஜென் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து இருக்கும். நமக்கு ஆன்டிஜென்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஏஎன் பி ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கும். இங்க ஆன்டிபாடி வந்து இருக்காது. ஓகேவா? ஏபில நமக்கு என்ன இல்ல, ஆன்டிபாடி வந்து இல்ல. இவங்க யாருக்கு கொடுப்பாங்க, ஏபி வந்து யாருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, ஏபிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிக்குவாங்க அப்படின்னா, ஏபி ஏபிஓ எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. கொடுக்கறது ஒருத்தர்கிட்டதான், ஆனா வாங்கிக்கிறது எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூனிவர்சல் ரெசிப்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அனைவரிடம் இருந்தும் பெறுவோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஓ, ஓ வந்து ஆன்டிஜென் வந்து இல்லை இந்த இடத்துல. ஓகேவா? ஓக்கு என்ன இல்ல, ஆன்டிஜென்னே இல்ல, அப்படியே அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஆன்டிபாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏஎன்பி. இவங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஏபி ஏபிஓ எல்லாருக்குமே கொடுப்பாங்க, ஆனா யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்குவாங்க, ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்டினர் மற்றும் வியனர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசஸ் இன குரங்கு இருக்குது இல்லையா, அதுகிட்ட இருந்ததை இந்த பிளட்டை வந்து கண்டுபிடிக்க, இந்த பிளட் குரூப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா, ஆர்பிசிக்கு மேலதான் இருக்கு. எப்படி நம்ம ஆன்டிஜென் பார்த்தோம் ஆர்பிசிக்கு மேல, சோ அதே மாதிரிதான் வந்து
இதுவுமே வந்து இருக்கு. ஸோ ஆர்பிசிக்கு மேல அந்த ஆன்டிஜென் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆர்கெச் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்கெச் பாசிட்டிவ் அப்படின்னா, அந்த ஆர்பிசிக்கு மேல அந்த ஆன்டிஜென் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து ஆர்கெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர் ஆர்கெச் ஃபேக்டர் அவ்வளோதாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லெயின்ஸ்டீனன் மற்றும் பியனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரீசஸினா குரங்க கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்பிசியோட மேல் புறத்துல ஆன்டிஜென் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆர்கெச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட மேற்புறத்துல இல்லை அப்படின்னா ஆர்கெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட நமக்கு எது முடியுது அப்படின்னா பிளட் அப்படிங்கறது வந்து ஃபுல்லாவே வந்து முடியுதுங்க. ஓகேவா? சுற்றோட்ட மண்டலத்துல நமக்கு எது முடியுது? பிளட். இது வரைக்கும் பிளட்ல எல்லாமே பாத்துட்டோமா? இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலநீர் மண்டலம். இது ஒரு சின்ன டாபிக் தான், லிம்பாட்டிக் சிஸ்டம். ஓகேவா? இப்ப நிலநீர் மண்டலம்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப எப்படி அந்த ரத்த மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமா, அந்த மாதிரி நிலநீர் மண்டலத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிலநீர் லிம்ப். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் கேபிலரிஸ். ஓகேவா? நிலநீர் தந்துக்கிக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லிம்பாட்டிக் வெசல்ஸ், நிலநீர் நாளங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ், முடிச்சுக்கள். அதுக்கப்புறம் டக்ஸ், குழாய்கள். ஓகேவா? இந்த மாதிரி உறுப்புகள், ஒரு நிலநீர் மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன உறுப்புகளா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிலநீர் அப்படிங்கறது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரவமா தான் இருக்கும், ஒரு ஃப்ளூயிடா தான் இருக்கும். இந்த லிம்பாடிக் கேபிலரிஸ், ஓகேவா, அந்த தந்துக்கிகள் எல்லாம் இணைஞ்சுதான் நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா வெசல்ஸ் வந்து உருவாக்குது. தந்துக்கிகள் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியான இருக்கிறது இல்லையானே, அந்த தந்துக்கிகள் அந்த கேபிலரிஸ் எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு என்ன உருவாக்குது, ஒரு பெரிய குழாய், ஒரு பெரிய வெசல்ஸ் வந்து உருவாக்குது. இதுல வந்து இவ்வளவுதாங்க. அடுத்து அந்த நிலநீர் முடிச்சுக்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா, நோட்ஸ். இந்த நிலநீர் முடிச்சுக்கள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அந்த நிலநீரோட நாளங்கள், அந்த குழாய்களுக்குள்ளே பெரிய குழாய்கள் இருக்கிற சின்ன சின்ன முடிச்சுக்கள் தான் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ இதோட நிலநீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். ஃப்ளூயிட் கொடுத்துட்டாங்களே, இப்ப எப்படி பிளட்ல வந்து பிளாஸ்மா பார்த்தோம், கொஞ்சம் அந்த காரத்தன்மை இருக்கும், அதுக்கப்புறம் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இருக்கும், பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா அதுல பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆல்புமின், அந்த குளோபுலின் எல்லாம், இதுல என்ன இருக்காது அப்படின்னா புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும், ஃபுல்லா பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், ஆனா குறைந்த அளவு புரதம் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த ஊட்ட பொருட்கள் ஆக்சிஜன், CO2, நீர், WBC எல்லாமே வந்து கம்மியான அளவுல இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்துக்குங்க. இப்ப நிலநீரோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது வந்து பாக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். பிளட் கான்ட் ரீச், என்ன அப்படின்னா ரத்தமே போக முடியாத இடங்கள் இருக்கும் இல்லையா. நார்மலாவே வந்து எல்லாத்தையுமே யார் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பிளட் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பிளட்டே போக முடியாத இடத்துக்கு வந்து இந்த ஆக்சிஜன் ஆகட்டும், நியூட்ரிஷன் ஆகட்டும், இதெல்லாமே கொண்டு போறது யாரு அப்படின்னா வந்து நிலநீர் மண்டலம் தான். பிளட் போக முடியாத இடத்துக்கு எல்லாமே வந்து இதுதான் வந்து கொண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளட் போக முடியாத இடத்துக்கு என்ன ஆயிடுச்சு, இது நியூட்ரிஷன் வந்து கொண்டு போயிருச்சு. அங்க இருக்கிற கழிவுகள் இருக்குமா, அதுலயும் சில பொருட்கள் இருக்குமா, அத மறுபடியும் கொண்டு வர்றது யாரு அப்படின்னா இது நிலநீர் மண்டலம் தான். ஓகேவா? ஒவ்வொரு திசு இடைவெளிக்கு நடுவுல இருக்கிற அந்த எக்ஸஸா இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து கொண்டு வரும். அடுத்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எதை கேரி பண்ணும் அப்படின்னா ஃபேட்ஸ். எங்க இருந்து அப்படின்னா சிறுகுடல் பகுதியில இருந்து. ஓகேவா? அந்த பிளட் மூலமா சிறுநீர், அந்த சிறுகுடல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்டிவ் பண்ணுமா, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து அந்த கொழுப்புகளை வந்து சேகரிக்கிறது யாருது அப்படின்னா நிலநீர் மண்டலம் தான் வந்து சேகரிக்கும். ஓகேவா? அதுல அந்த நிலநீர் தந்துக்கிகள் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குடல்ல இருக்கிற அந்த வில்லி. வில்லிங்கிறது என்ன, குடல் உறிஞ்சிகள் பார்த்தோம் இல்லையா. சோ சிறுகுடல்ல இருக்கிற நியூட்ரிஷன்ல யாருதான் உரிவாங்க அப்படின்னா வில்லி, குடல் உறிஞ்சிகள் தான் வந்து உரிவாங்க. அதுல இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் யாருமே கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா இந்த கேபிலரிஸ் தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் முக்கியமான பாயிண்ட். அந்த லிம்போசைட்ஸ் இன் தி லிம்ப் டிஃபெண்ட் தி பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வந்து நிலநீர் மண்டலத்துக்கு வந்து இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் நம்ம எங்க பார்த்தோம், WBC ரத்த வெள்ளையணுக்களை பார்த்திருப்போமா, ரத்த வெள்ளையணுக்கள்ல ரெண்டு இருக்கும் இல்லையா, பி லிம்போசைட்ஸ் ஒன்னு, டி லிம்போசைட்ஸ் ஒன்னு. ஸோ நோய் தொற்றை தாக்குறதுல, நோய் தொற்றுல நம்மள காக்கறதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு.
இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்னா, பிளட் அப்படின்னா பிளட்டோட ஃபுல்லாவே பாத்துட்டோம். பிளட்ல வந்து என்னென்ன, பிளட்னா ஃபர்ஸ்ட் என்ன ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த சுற்றோட்ட மண்டலத்துல நமக்கு என்ன இருக்கு, பிளாஸ்மா இருக்கு, பிளட் செல்ஸ் இருக்கு ஓகேவா, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ரத்த குழாய்கள்னா என்ன, அந்த வெசல்ஸ்ல என்னென்ன, தமனி, சிலை, தந்துக்கிகி எல்லாமே வந்து பாத்துருக்கோம். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சருமே வந்து பாத்துருக்கிறோம். இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா நிர்ணய மண்டலத்தோட ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து பாத்துட்டோமா. இப்ப என்ன அப்படின்னா அடுத்து இது எல்லாமே வந்து அந்த பாக்ஸ் ஐட்டம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறது, ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து கொடுக்கல. இப்ப தமனி சிறைகள் வந்து பார்த்தோம் இல்லையா, சோ முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்திக்கிங்க ஓகேவா, இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். தமிழ்களுக்கும் சிறைகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆர்டரி அண்ட் வெயினுக்கு, ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் ஓகேவா, என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே குடுக்கறது. ஆனா வெயின் வந்து என்ன பண்ணனும், கலெக்டிவ், எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது ஓகேவா. அதுக்கப்புறம் இது பிங்க் கலர்ல இருக்கும், வெயின் வந்து ரெட் கலர்ல இருக்கும். இது வந்து ஆர்டரி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டீப் லொகேஷன், ரொம்ப ஆழமான பகுதிகளை வந்து இருக்கும். அதே வெயின் சிறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலான பகுதிகளா தான் இருக்கும். அடுத்து ஆர்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹை ப்ரெஷரோட தான் பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷரோட தான் பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும். இதுக்கான சின்ன சின்ன டிஃபரன்ஸ், இதுக்கான வால் இது முன்னாடியே பாத்துட்டோம் இல்லையா, ஸ்ட்ராங்கா இருக்கும், திக்கா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். இதே வெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வீக்கா இருக்கும், தின்னா இருக்கும், நான் எலாஸ்டிக்கா இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததே தான். இதுக்கான டிஃபரன்ஸ் ஆல் ஆர்டரிஸ் ஓகேவா, எல்லா தமனிகளும் எதை எடுத்துட்டு வருவோம், ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை கொண்டு போகும். ஆனா பல்மனரி ஆர்டரிஸ் நுரையீரல் தமனி மட்டும் என்ன பண்ணும், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு வரும். அடுத்து இன்டர்னல் வால்ஸ், உள்ளீடு வால்வுகள் அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து இருக்காது ஓகேவா. இப்ப சிறைகள் வந்து பாத்துக்கிட்டா ஆல் வெயின்ஸ் கேரி டி ஆக்சிஜனேட்டட் பிளட், எல்லா சிறைகளும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் வந்து எடுத்துட்டு வரும். ஆனா பல்மனரி வெயின்ஸ் நுரையீரல் சிறை மட்டும் என்ன பண்ணும், ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை கொண்டு வரும் ஓகேவா. இதெல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து பார்த்துருக்கோம். அடுத்து இதெல்லாம் இன்டர்னல் வால்ஸ், உள்ளீடு வால்வுகள் அப்படிங்கறது இருக்கும். அதேதான் தமனினா வழங்கும் குழாய், இளஞ்சிவப்பு நேரத்துல இருக்கும், ஆள் பகுதியில் இருக்கும், அதிக ரத்த அழுத்தத்தோட இருக்கும் ஓகேவா. அதோட சுவர்கள் நல்லா திக்கா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். அதேதாங்க சிறை அப்படின்னா பெரும் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர்ல இருக்கும், மேற்பகுதியிலேயே இருக்கும், கம்மியான அழுத்தத்தோட தான், குறைந்த அழுத்தத்தோட தான் வந்து இருக்கும் ஓகேவா. வலிமை வந்து கம்மியா இருக்கும், மீள் தன்மை அற்றதா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான டிஃபரன்ஷியேட் என்ன, உள்ளீடு வால்வுகள் வந்து இருக்கும். அடுத்து இப்ப பிளட் பார்த்தலையா, பிளட் குரூப்ஸ் என்னென்ன அப்படிங்கறது, சோ அதே தான் டேபிளா கொடுத்துருப்பாங்க. ஏ அப்படின்னா ஆன்டிஜென், இப்ப நார்மலா ஆன்டிஜென் வந்து எங்க இருக்கும், ஆர்பிசியோட மேற்புறத்துல இருக்குமா, சோ ஆன்டிஜென் ஏ, இதோட ஆன்டிபாடி வந்து பி ஓகேவா. இவங்க யாருக்கு கொடுப்பாங்க ஓகேவா, ஏக்கும் பிக்கும் ஏபிக்கும் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஏ மற்றும் ஓ கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. சோ அதேதான் இதுல இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஏபி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்களா. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஏபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அனைவரிடம் இருந்தும் பெறுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஆனா ஓ வந்து யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவாங்க, ஓ கிட்ட இருந்து மட்டும் வாங்குவாங்க. ஆனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம், ரத்த கொடையாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அனைத்து ரத்த வகைகளுக்கும் ஓ மட்டும் கொடுக்கலாம். அடுத்து இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு தான், ஃபர்ஸ்ட் அனீமியா. அனீமியானாலே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ரத்த சோகை நோய் சொல்லுவோம் இல்லையா. என்ன அப்படின்னா நம்மளோட எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கறது என்னது, ஆர்பிசியா, நம்மளோட ரத்த சிவப்பான உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கிறது, அதோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், அனீமியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். Decreasing number of erythrocytes. அதுக்கப்புறம் லியூகோசைட்ஸ், லியூகோனால என்ன, வெள்ளை என்னவா, லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ் ஓகேவா, ரத்த வெள்ளையணு வந்து அதிகரிச்சிருக்கிறது. அடுத்து லியூகோபீனியா ஓகேவா, இந்த லாஸ்ட் பாத்துக்கோங்க. பீனியா அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். லியூகோபீனியா என்ன, ஒயிட் செல்லாம், பிளட் ஒயிட் செல். சோ வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ், ரத்த வெள்ளையணுக்களோட அளவு எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கிறது. இப்போ த்ராம்போசைட்டோபீனியா, இப்போ இது முடிஞ்சிருச்சா. இப்ப என்ன த்ராம்போசைட்ஸ்ங்கிறது என்னது, ரத்த தட்டுக்களா, அதோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கிறது. இப்போ நீங்க லாஸ்ட் நேம் வச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதேதான் தமிழ்ல அனிமியா அப்படிங்கிறது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது, லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறது. அதே அந்த பீனியான்னு வருது இல்லையா, லியூகோபீனியா அப்படிங்கறது என்னது, ரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை வந்து
கம்மியா இருக்கிறது. த்ரம்போசைட்டோபினியா அப்படிங்கிறது என்னதான், கம்மியா இருக்கிறது எதோட எண்ணிக்கை, ரத்த கட்டுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம இதுலயே பாத்திருப்பாங்க, முதுகெலும்பிகளோட பாத்திருப்போம் இல்லையா, அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்தலையா, வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் பார்த்தலையா, முதுகெலும்பு முதுகெலும்பு அற்றவை. சோ அதுல பார்த்ததே தான் முதுகெலும்பிகளோட இதயத்தோட அறைகள். இப்ப நம்ம ஹார்ட் பார்த்தங்கடிக்கு அதோட வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு அறைகள், இப்ப நமக்கு ஹியூமனுக்கு எவ்வளவு மொத்தம் நாலு அறைகள் பார்த்தோமா, அந்த மாதிரி இதயத்துல ரெண்டு அறைகள் டூ சாம்பர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீன்கள், ஓகேவா, ஃபிஷர்ஸ். அதுக்கப்புறம் மூன்று அறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகள். அடுத்து முழுமையான நான்கு அறைகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஊர்வன. அடுத்து நாமளே எல்லாமே கரெக்டா இருக்கிற நான்கு அறைகள் வந்து பறவைகள், பாலூட்டிகள், அதுக்கப்புறம் முதலை. பொதுவா வந்து ஊர்வனவுக்கு எப்படிதான் இருக்கும், ரெப்டைல்ஸுக்கு முழுமையுறா நான்கா தான் இருக்கும், ஆனா முதலைக்கு மட்டுமே வந்து ஃபுல்லாவே நாலு வந்து முழுமை உற்றதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதுவே இங்கிலீஷ்ல தாங்க கொடுத்துருப்பாங்க நான்கு அறைகள். சோ ஃபர்ஸ்ட் டூ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷர்ஸ், அதுக்கப்புறம் வந்து த்ரீ அப்படிங்கிறது வந்து ஆம்பிபியான், அதுக்கப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெப்டைல்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு க்ரோக்கடைல்ஸ், முதலைமை மட்டும் ரெப்டைல முதலை மட்டும் வரும். அடுத்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பார்த்தோமா, ஓகேவா, அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை, அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வராங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் பண்றாங்க அப்படின்னா 1959 வந்து பண்ணிட்டாங்க, ஓகேவா, 1959 வந்து பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காலதான் வந்து பண்ணிருக்கிறாங்க, கிறிஸ்டியன் பெர்னாண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து பண்ணிருக்காங்க, ஓகேவா, இதுல அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுல வந்து 1994 ஆகஸ்ட் 3 வந்து பண்ணாங்க. இதுல நம்ம பார்க்க போறது அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் 1959, அதுக்கப்புறம் 1967 வந்து கிறிஸ்டியன் பெர்னாண்ட் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால பண்றாங்க, அதுக்கப்புறம் 1994 வந்து இந்தியாவில வந்து எய்ம்ஸ்ல வந்து பண்றாங்க ஆகஸ்ட் 3. சரி, அனங்கப்பள்ளி வேணுகோபால், ஓகேவா, சோ டாக்டரோட நேம். அதுக்கப்புறம் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ், சோ அந்த இதய நோய்கள் வந்து ஏற்படுது இல்லையா, அதுக்கான முக்கியமான காரணங்கள், ஓகேவா, ஒரு காமனா பொதுவான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான், ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் அதிக ரத்த அழுத்தம், ஓகேவா, ஹை பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ஓகேவா, அதிகமான கொழுப்பு, டயாபெட்டிஸ், நீரழிவு நோய், அதுக்கப்புறம் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஓகேவா, அந்த உடல் உழைப்பு வந்து இல்லாதது, அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி, அதிகமான உடல் பருமன், ஓகேவா, சோ இதெல்லாம் தான் வந்து பொதுவான ரீசனா வந்து சொல்லுவாங்க. சோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா, ஹார்ட் வந்து சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கறது வந்து முடிவடையுதுங்க. ஹார்ட் டிசீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி டிசார்டர் ஹார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% இந்தியன்ஸ்க்கு வந்து வருது, ஓகேவா, சோ அதை பத்தி தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது. இது வந்து சும்மா நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா வந்து போதுமானது. சோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கறது வந்து ஃபுல்லாவே வந்து முடியுது, பிளட் வந்து பாத்துருப்போம், அதுக்கப்புறம் இந்த நெல் நீர் எல்லாமே வந்து பாத்துட்டோமா. சோ இது வந்து நாங்க புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.